இருக்கிற ஜார்ஜ் கோட்டை எங்கள் அண்ணன் அமர்வதற்கான You
நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் விழுமிடலை மக்களுக்கான குரலாக இருக்கிற அண்ணன் திருமா போன்றவர்களாம் அரியணை ஏற முடியும். அதை நாம வச்சுக்கோ. அப்ப சாமானியருடைய குரலாக இருக்கக்கூடிய அண்ணனை அரியணை ஏற்ற வேண்டும்னா என்ன பண்ணணும்? களத்துல வேலை பாரு, களத்துல நில்லு, கத்திய தூக்கிட்டு இல்ல புத்திய தூக்கிட்டு நில்லு. அண்ணன் திருமா அதைத்தான் கத்து கொடுத்திருக்கிறார். அறிவா யோசி, களத்துல நில்லு, ஆட்களை சேரு, பெரும் படை திரட்டு. அந்த படை தமிழ் சமூகத்தினுடைய அத்தனை பேருக்குமான படையாக இருக்கும். அதன் தலைவர் திருமாவாக இருக்க வேண்டும். பாலபாரதி தோழர் இப்ப பேசிட்டு போனாங்கல்ல, அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அண்ணன் திருமாவினுடைய தலைமையிலே அத்தனை இடதுசாரி இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் அணி சேர வேண்டும், தமிழ்நாட்டினுடைய மாற்றத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்குதான் நம்ம கூட நிக்கணும். அண்ணன் பிறந்தனால கேக்கு வெட்டி கொண்டாடிட்டு போயிருக்கலாம், அல்லது தம்பி எல்லாம் பொண்ணாட போத்த பூ கொடுக்க முடிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா ஏன் சமூக நீதி சமூகமா மாறணும்? இந்த சமூக நீதி சமூகம் ஏன் ஒன்னு சேரணும்? ஏனா காலம் காலமா நம்மள பட்டியல் இனமா ஒன்னு சேர்த்து பிற்படுத்தப்பட்டவனா ஒடுக்கி, பழைவாழ் மக்களா ஒடுக்கி, பெண் என்பதனால ஒடுக்கி, நம்மள விளிம்பு நிலைக்கு தள்ளின அத்தனை சனாதன அதிகாரத்தையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் புழுங்கி எரியணும்னா நாம ஒற்றுமையா இருக்கணும். அப்ப ஒற்றுமையாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு வந்துட்டாருங்க, ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுறேன்னா, ஏன்னா அடுத்து நீங்களாம் பேச. இன்னைக்கு புதுசு புதுசா யோசிக்கிறோம். நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு அடையாளத்தோட இருக்கோம். சாதியை உடைக்க தமிழர் என்ற அடையாளம் வேணும்னு பேசுறோம். அண்ணன் திருமாவை விட தமிழ்நாட்டில் தோழர் திருமை விட யாரால் தமிழ் தேசியம் பேச முடியுமா? பேச முடியுமா? ஆனா இன்னைக்கு ஒரு கும்பல் வந்து என்ன பேசுது? தமிழ் இந்துக்கள். என்னவா? தமிழ் இந்துக்கள். ஐயா அம்பேத்கர் சொன்னார், நான் இந்துவாக சாக மாட்டேன். ஏன் தெரியுமா? இன்னொரு சாதிக்கு என்னை அடிமையாக்குகிறார். நியாயமான வாழ்க்கையை வாழவில்லை. இவ எங்க வந்து நிற்கிறா? தமிழ் இந்துக்கள். இப்ப நம்ம எதை உடைக்கணும்? நான் இந்து இல்லடா, அது நீ தமிழ் இந்துன்னு சொல்ற போலித்தனத்தை மக்கள் மன்றத்தை உடைக்கணும். அப்ப தமிழ் இந்துனா இஸ்லாமியர்கள் யாரு, கிறிஸ்தவர்கள் யாரு? அவெல்லாம் என் கூட பிறந்தவங்க இல்லையா? இங்க ஷெரீஃபனா இருக்காரு, அவர் நம்ம கூட பிறந்தவர் இல்லையா? அப்ப நாமெல்லாம் என்ன செய்யணும்? இந்த துரோகிகளை, இந்த மந்திரிகளை பொறுக்கி தின்னுகிற இந்த புறம்போக்கு கூட்டங்களை அடைத்து ஓட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? எல்லா முற்போக்கு இயக்கங்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அது அண்ணன் தலைமையில் தமிழகத்தை புரட்டி போடுகிற புரட்சிகரமான மாற்றத்திற்கான வேலையாக இருக்க வேண்டும். எதை வச்சு சொல்ற? எதனால சொல்ற? எல்லாம் களத்திலே நிற்கிற என் அன்பு தம்பிகளையும் தங்கங்களையும் அக்கா அண்ணன்களையும் வைத்துக் கொள்ளுகிறேன். வருங்காலம் திருமா காலம். நன்றி, வணக்கம்.